இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கப்பட்டு பார்த்தீங்கன்னா பெட் ஸ்காட்சஸ்க்கும் அடிலே சைக்கிள்ஸ்க்கும் ட்ரீம் லோன் ப்ரெடிக்ஷன் பிளேயிங் லோன் எஸ்எல் ஜிஎல்என் எஸ்எல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பிக் பாஸ் லீக்ல பார்த்து 25 மேட்ச் நடக்குது. எங்கே மேட்ச் நடக்க பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்டேடியம் பெர்த்தில் தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டைம் பார்த்தீங்கன்னா 3:30 PM இந்திய நேரப்படி. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 42 மேட்ச் விளாண்டுருக்குறாங்க. பேட்டிங் பெஸ்ட் பண்ண டீம் 20 டைமும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 21 டைமும் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பிச்சு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங் ரெண்டுக்குமே கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்குது. ஸோ நீங்கள் நியூட்ரலாக நீங்கள் டீம் போட்டு போகிறதே பெட்ரு. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 211 அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 79 போய் இருக்குது. இங்கே பிச்சு ஆவரேஜ் பிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 இருக்குது. மோஸ்ட்லி இந்த பிச்சு பார்த்தீங்கன்னா பேட்டிங் நல்லா சப்போர்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் பாலருக்கும் இனிஷியலாக விக்கெட் விழுற மாதிரியும் ஃபாஸ்ட் பாலர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த பிச்சு இருக்குது. ஸ்பின்னர்ஸுக்கு லைட்டாக தான் சப்போர்ட் பண்ணும். மோஸ்ட்லி ஃபாஸ்ட் பவுலர் அண்டு பேட்டிங் தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணுது. ஸோ பெத் கஸ்டர் பிளே கிரவுண்ட் பார்க்கலாம். ஜாக் க்ரௌலி, காஃபர் கொனாலி, ஆரன் ஹார்டி, ஜோஸ் இங்கிலீஸ், லாரி ஈவன்ஸ், நிக் கோப்சன், ஆஸ்டன் ஆகர், ஜெயில் ரிச்சர்சன், ஆண்ட்ரூ டை, ஜேசன் பகண்டாஃப், லான்ஸ் மோரிஸ் இருக்கிறாங்க. இப்போ அட்லஸ் ஸ்ட்ரைக்கர்ஸோட பிளேயிங் லெவன் பார்க்கலாம். மேத்யூ ஷாட், டிஆர்சி ஷாட், கிறிஸ்லின், ஆடம் கோஸ், ஜேமி ஓட்டன், ஹாரி நெல்சன், ஜேம்ஸ் பர்ஸ்லி, பென் மெனன்டி, வெஸ்ஸாகர், பிரெண்டன் டக்கெட் கேமரா மேன்ஸ் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் காஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜாக் க்ரௌலி, காப்பர் கொனாலி இறங்குறாங்க. ஜாக் க்ரௌலி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் அந்தளவுக்குள்ள பெரிய டச்சு கிடையாது, ஓரளவு தான் டச்சில் இருக்காரு. காப்பர் கொனாலி லாண்ட எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஃபெயில் தான் இருக்கிறாரு. ஸோ நீங்கள் ரிஸ்க்கை பிக் பண்ணுறாங்க, பிக் பண்ணி பார்க்கலாம். 1-1 பார்த்தீங்கன்னா ஆரம் இறங்குறாரு. பேட்டிங் பாலிங் டபுள் ஆப்ஷன் இருக்கிறதுனால இவர் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. ஜோஸ் இங்கிலீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்போனன் டீமில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இவர் விக்கெட் எடுக்கிற ஆப்ஷனும் இல்லை. ஸோ இதில் நீங்கள் மஸ்ட்டாக கூட நீங்கள் பிக் பண்ணி பார்க்கலாம். லாரி ஈவன்ஸ் மோஸ்ட் ட்ராப் பண்ணுறது பெட்ரு. நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறதை ட்ரை பண்ணுங்கள். நிக் கோப்சனும் அதே மாதிரி தான், அந்தளவுக்கு பேட்டிங் ஆடுற அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக தான் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஸ்டன் நகர் மஸ்ட் பிக். ஏன்னா பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங் ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4 ஓவர் பந்து போகிறதுனால மேக்ஸிமம் ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஜெயில் ரிச்சர்சன் இது வரைக்கும் நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 விக்கெட் எடுத்துறாரு. பெஸ்ட் காட்சில் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் பவுலிங்காக தான் ஆண்ட்ரூ டை மஸ்ட் பிக். 1-2 விக்கெட் எடுக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஜேசன் பகண்டாஃப் நல்ல விக்கெட் டேக்கிங்கில் இருக்கார். ஸோ மஸ்ட்டாக எல்லோரும் கேப்டனாக கூட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. லான்ஸ் மோர்ஸ் அது மாதிரி தான், 1-2 விக்கெட் எடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. பவர் பிளே ஓவர் பார்த்தீங்கன்னா ஜெயில் ரிசர்சன், ஜேசன் பகண்டாஃப் போடுறாங்க. ஸ்லாக் ஓவர் பார்த்தீங்கன்னா ஆரன் ஹார்டி, ஆண்ட்ரூ டை, ஜேசன் பகண்டாஃப் போடுறாங்க. இப்போ அடியில் சேர்க்க ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா மேத்யூ ஷாட்டும் டிஆர் ஷாட்டும் இறங்குறாங்க. மேத்யூ ஷாட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவருக்கு அடிலேயில் தான் அவர் நல்ல ஃபார்மில் இருக்கார். மற்ற எந்த கிரவுண்டில் போனாலும் கொஞ்சம் ஃப்ளாஃப் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாமல் பவுலிங் ஆப்ஷனும் இருக்கிறதுனால எல்லோரும் மஸ்ட்டாக பிக் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்பின்னுக்கு அந்தளவுக்கு ஃபேவராக இருக்காது. ஸோ நீங்கள் இவரை நீங்கள் ரிஸ்க்காக கூட நீங்கள் ஜிஎல்ல ட்ராப் பண்ணிட்டு போகிறது கூட நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போகலாம். ஆனால் பெஸ்ட் பேட்டிங்காக தான் ஃபஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்லா பேட்டிங்கில் ஓவரால் டச்சில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் 20-30 ரன்கிட்ட எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. டிஆர் ஷர்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபார்ம் கிடையாது, ஏதாவது 1-2 மேட்ச்லாம் ஆடுறாரு. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக பிக் பண்ணுறது பிக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னு ட்ராப் பண்ணுறது பெரிய. கிறிஸ்லின் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் நல்லா ஆடுறாரு. ஸோ மஸ்ட்டெல்லாம் பிக் பண்ணிக்கோங்க. ஆடம் கோஸும் அதே மாதிரி தான், நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ஜியில் ட்ரை பண்ணுறா ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எஸ்எல் கூட நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டர் தான். ஏன்னா எல்லோரும் அவ்வளோ பிக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜாமி ஓவர்டன் மஸ்ட் பிக். பேட்டிங் பவுலிங் ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறதுனால இதை மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. ஹாரி நெல்சன் ட்ராப் பண்ணுறதே பெட்ரு. ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா டாப் ஆர்டர் விக்கெட் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்டடி பண்ணி கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. ஜேம்ஸ் பர்ஸ்லி இந்த மேட்ச்சில் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேட்டிங் பவுலிங் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. மோஸ்ட்லி இவர் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் கம்மியாக தான் கொடுப்பாங்க ஒரு 2 ஓவர்கிட்ட. பட் இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுல் சப்போர்ட் பண்ணுறதுனால பேஸ்லேயும் கொஞ்சம் ஓவர் போட அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பென் மனன்டி நல்லா தான் டச் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நல்லா தான் விளாண்டுருக்காரு, நல்லா ஆல்ரவுண்டர் தான்.
ஆனால் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த பிச்சில் ஸ்பின்னருக்கு அந்தளவுக்கு ஹெல்ப் கொடுக்காது. ஸோ நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெஸ்சாகர் இதுவரைக்கும் நடந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா 1 or 2 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாலிங்காக இருந்தால் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரெண்டன் டக்கெட்டும் அதே மாதிரி தான் நல்லா ஃபார்மில் தான் இருக்கிறாரு. மோஸ்ட்லி டொமஸ்டிக் மேட்சில் பார்த்து நல்லா விக்கெட் எடுத்துருக்காரு. ஸோ லாஸ்ட்டாக மேட்சில் பார்த்தீங்கன்னா அந்தளவு விக்கெட் டேக்கிங் இல்லை. பட் இந்த மேட்ச் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். கேமரன் பாய்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 1 or 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பவுலிங் வந்து ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுலிங் தான் ட்ராப் பண்ணுறது பெட்ரு. பவர் பிளே ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா வெஸ்சாகர் பிரெண்டன் டக்கெட் போடுறாங்க. ஸ்லாக் ஓவர் பார்த்தீங்கன்னா ஜாமி ஓவர்டன் பிரெண்டன் டக்கெட் போடுறாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன்ஸில் ஆரன் கார்டி, மேத்யூ ஷார்ட், பெஹன் ராப், ஜாமி ஓவர்டன் போயிருப்பாங்க. நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஜாக் கிரௌலி, ஆண்ட்ரூ டை, பிரெண்டன் டக்கெட், ஜேம்ஸ் பாஸ்லி, ஸோ இவங்கள ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிளேயிங் லெவலில் யார் யார் எடுக்கணும்னு பார்க்கலாம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மஸ்ட்டாக ஜோஸ் இங்கிலீஷ் பிக் பண்ணிப்பாங்க. ஸோ நம்மளும் அவங்களை பிக் பண்ணிட்டு போகிறது பெட்ரு. பேட்டிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜாக் ரவுலி, கிறிஸ்லின், ஆடம் கோஸ் இருந்தால் ஆடம் கோஸ் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோ. நிறைய பிக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் ட்ரை பண்ணிங்க. செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் மோஸ்ட்லி அவுட் ஆகுது வாய்ப்பு இருக்குது. ஆரன் கார்டி, மேத்யூ ஷார்ட்டு, ஜாமி ஓவர்டன், டியா ஷார்ட்டை நீங்கள் பிக் பண்ணுறதா பிக் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணுறதா ட்ராப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணால் ஜேம்ஸ் பாஸ் ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ட்ராப் பண்ணுறதே பெட்ரு. இப்போ பவுலிங் ஆப்ஷனை போகலாம். பெஹன் ட்ராப்பு, சேல் ரிசர்சன், டேவிட் பெயினே இருந்தால் டேவிட் பெயினை ட்ரை பண்ணி பாருங்கள். லான்ஸ் மோரிஸ், வெஸ்சாகர், ஹென்ரி தாட்டர் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்சாகர் போகிறோம். 4 ஆப்ஷன். இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் பார்க்கணும். ஆடம் கோன்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நீங்கள் ஆடம் கோஸ் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் இதில் பெஸ்காஸில் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நிப்கோப்சன், லாரி ஈவன்ஸ் ரெண்டு பேரில் யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆடம் கோஸோடு போகிறோம் நம்ம. மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆரன் கார்டி, மத்திய ஷார்ட் தான் போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதே மாதிரி நீங்கள் எஸ்எலுக்கு போயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.